பொங்கல் பானைங்கிறது நம்ம சந்திரன் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பிளான் பண்ணி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிற மாதிரி கிடையாதுங்க. இதுக்காக ஒரு 6 மாசம் தகடு வாங்கி கும்பகோணத்துல போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருக்கோங்க. எங்க நம்ம எல்லாம் என்னங்க பொங்கல் கொண்டாடுறோம், தென்னூர்ல அக்கா மார்க்க கெண்டுவாங்க, 5 படி பொங்கல் பண்ணதான் கெண்டுவாங்க. அதுக்கு தகுந்த 5 படி பொங்கல் பானையில அவங்களுக்கு வேண்டிய லிஸ்ட் 21 பொருள் இருக்குங்க. ஒவ்வொரு மொட்டை போடுறாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, உங்க அம்மா வீட்டு பொங்கல் பானை எடுத்து போவாமா கோயில் கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொங்கல் பானைங்கிறது அவ்வளவு வித்தியாசமா பிள்ளைங்க. இப்ப பொங்கல் பானையில இது பொள்ளாச்சி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான பொங்கல் பானைங்க. பொங்கல் வில்றதுக்குங்கிறது ஒரு அருமையான மாடலுங்க. இதுல ஒரு 100 கிராம் பொங்கல் வைக்கிற மாதிரில இருந்து 5 கிலோ பொங்கல் வைக்கிற மாதிரி நம்மட எல்லா சைஸுமே இருக்குங்க. எல்லா சைஸும் கேரளா கிழங்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொங்கல் ரொம்பவே நல்லா இருக்கும். வாய் நல்லா அகலமா இருக்கும். பேஸ் கிண்டுறதுக்கு ரொம்பவே அருமையான மாடலுங்க. இந்த ரொம்ப தரமாவும் நியூ மாடலா இருக்கிறது. இப்ப புதுசா இந்த மாடல் வந்திருக்குங்க பானைங்க. கல்யாணம் செஞ்சு பொம்பளை பிள்ளைகளுக்கு புதுசா வேணும் தெரியுங்களுக்காக புதுசா ஒரு பானை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா உருண்ட மாடல, சில்வர் மாடல்ல நல்ல மாடலா இருக்கும். பழமையான பொங்கல் பானைங்க. இப்போ முந்தி காலத்துல இல்லாம போயிருந்தது, ஒரு 5 வருஷமா இல்லாம இருந்தது. இப்போ 2 வருஷமா செம்புல எல்லா சைஸ் பொங்கல் பானையும் வருதுங்க. வெல்கம் டு அரசு விசாரல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டவுன் ஹால் 5 கார்னர் பஸ் ஸ்டாப்ல இருந்து லெப்ட் சைட்ல ராஜா ஸ்ட்ரீட் இருக்குங்க. ராஜா வீதியில லொகேட் ஆயிருக்கிற சந்திரன் ஸ்டீல் ஷாப்ல தாங்க இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்காக நம்ம சந்திரன் ஸ்டீல்ஸ்ல பொங்கலுக்கு சீர் கொடுக்கறதுக்கு தேவையான முக்கியமான 21 பொருட்கள் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல சந்திரன் ஸ்டீல்ஸ்ல என்னென்ன மாதிரி பொங்கல் பொருட்கள்லாம் வந்துட்டு அவைலபிளா இருக்குன்னு நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நீங்க நம்ம சேனல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோல போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் ஸ்டீல்ஸோட கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கும். இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தேவையான எல்லா பொருட்களுமே வந்துட்டு அவைலபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராண்டட் மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி பொருட்களும் வந்து வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அது மூலயமா கூட உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எங்கிருந்தாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் ஸ்டீல்ஸோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் வந்து போயிருக்கோம். இங்கே தான் பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேவையான எல்லா பொருட்களுமே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு தேவையான பொங்கல் பாத்திரம் எல்லாமே வந்துட்டு இந்த ஃப்ளோரில் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு பொங்கல் பாத்திரத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா விதவிதமான டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸில் வந்து வச்சுருக்காங்க. வெங்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அது பொறுத்து வந்து வாங்கிக்கலாங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுங்கிறனால உங்களுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் வெளியூரில் வந்துட்டு இருக்கீங்க, பட் சந்திரன் ஸ்டீல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஆன்லைன் மூலமா கூட நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல வந்து சந்திரன் ஸ்டீல்ஸோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அது மூலமா உங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெண்கல சிலைகள் கூட பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டிங்கன்னா பொங்கலுக்கு தேவையான சம்மந்தமான பொருட்கள் மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோவில் போய் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கங்க. இப்போ பொங்கல் பானைங்கிறது நம்ம சந்திரன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பிளான் பண்ணி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற மாதிரி கிடையாதுங்க. இதுக்காக ஒரு 6 மாசம் தகடு வாங்கி கும்பகோணத்தில் போட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருக்கோங்க. வெங்கல பானை வந்து ராஜமுந்திரிலேருந்து பார்த்து எல்லாமே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பொங்கல் பானை வந்து நம்ம சைஸ் பார்த்து அந்த தகடு கொடுத்து பண்ணியிருக்கனால ஒவ்வொரு மாடலுமே எல்லாருமே எல்லா எண்ணத்துக்கும் அவங்கவுங்க எப்படி டேஸ்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பொங்கல் டேஸ்ட்டுக்கும் இருக்கு. எல்லா கேஸ்ட்டுக்கும் இருக்கு. இப்போ கவுண்டர் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் வேணும்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஒவ்வொரு மாடல்லையும் அவ்வளவு டிசைன் பொங்கல் பானை, குண்டா, சருவச்சை, படிலாம் 5 படி படிலாம் இருக்கு. நம்ம ஊர் அவங்க 5 படி படியை போட்டு அவ்வளவு அழகா பண்ணிங்க. அந்த படி, பக்கா படி எல்லாமே அந்த பொங்கலுக்குள்ள லிஸ்ட் எல்லாமே இந்த வருஷத்துக்காக ரொம்ப ப்ரிபேர் பண்ணி நல்லாவே பண்ணிருக்கோம். லாக்டவுனுக்கு அப்புறம் வரக்கூடிய பொங்கல் இல்லைங்களா, அதனால ரொம்பவே சிறப்பா இருக்கும். பொங்கல் இது வந்து
யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாவும் ஆகுதுங்க. பொங்கல் பானையெல்லாம் கொட்டி கட்டி ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருவாங்க, அடுத்து கயிறுன்றதுக்கு அப்புறம் கோயில் கொண்டு போவாங்க, ரெண்டே தடவை யூஸ்வாங்க. இப்ப வந்து மக்கள் வந்து கேக்குற பொங்கல் பானையை பாத்தீங்கன்னா ரெகுலரா எனக்கு யூஸ் பண்ணணும், டெய்லி யூஸ் பண்ற மாதிரி எனக்கு கொடுங்க, நல்லா ஹெவியா கொடுங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஒரு வியாபாரம் இருந்ததுங்க. ஆனா இங்க வந்து பிள்ளைக்கு வந்து பித்தளை ஐட்டங்கிறது அவ்வளவு தத்ரூபமா அந்த தாய் வந்து அன்ப மகளுக்கு காட்டுறதுக்கு இது ஒரு பொங்கல் பானைங்கிறது ஒரு அருமையான ப்ராடக்ட்ங்க. எந்த விசேஷனாலும் ஒரு பொங்கல் பானையை வச்சுதாங்க அவங்க இதே பண்ணலாம். அவங்க அந்த மாமியாரையே பார்த்து பொங்கலுக்கு பிள்ளைக்கு மொட்டை போடுறாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, உங்க அம்மா வீட்டு பொங்கல் பானை கோயிலுக்கு கொண்டு போவான்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பொங்கல் பானைகள் வந்து அவ்வளவு வித்தியாசமா பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தாங்க இப்படி வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் பார்த்து பார்த்து எனக்கு அந்த மாடல் வேணும் இந்த மாடல் வேணும்னு பொங்கல் பானையில மக்கள் வாங்குறதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அந்த அளவுக்கு முந்தையெல்லாம் சில்வர்ல வாங்கி இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து எந்த வருஷமே இல்லாதவங்க ஒரு 25 வருஷத்துக்கு மாதிரி எப்படி இருந்ததோ அதே லெவல்ல நல்லா இருக்கு. உண்மையில நம்ம ஒரு வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு நல்ல லெவல்ல போகிறோங்கிறது இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. ஏன்னா பித்தளை ஐட்டங்கிறது முதலாம் பழசை போட்டு வாங்குவாங்க, எல்லாம் பழச இந்த விட்டு பழசையே கொண்டு நம்ம ரெடி பண்ணி வாங்குறாங்க. நம்ம எல்லாமே பழைய பாத்திரமும் ரெடி பண்ணி ஈயம் பூசி நல்லாவும் பக்கம் அந்த பித்தளை ஐட்டத்துக்கு என்னென்ன தேவையோ இது பண்ணுவாங்க, இது பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பீதாம்பரி மட்டும் தயவு செய்து போடாதீங்க, பீதாம்பரி கெமிக்கல் எதுவும் பூம் புளியும் போட்டு மட்டும் விளக்குங்க. அந்த தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு நீடிச்சு ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கு இந்த பொங்கல் பானையில வந்து இது ஒரு ஸ்பெஷலுங்க. இரும்பு அடுப்பு இருக்கு, பொங்கல் பானையில அவ்வளவு லிஸ்ட் இருக்குங்க. இதோட மக்கள் எல்லாருமே விரும்பி ரொம்ப வாங்குறாங்க. நம்ம ஒவ்வொரு விதம் அவங்களுக்கு பொங்கல் பானையில இது பொள்ளாச்சி சைடு வந்து ரொம்ப ஃபேமஸான பொங்கல் பானைங்க. இந்த பொங்கல் பானை பாத்தீங்கன்னா இதுல ஒரு 8 சைஸ் இருக்குங்க. சரிங்க, இதுலயே 8 சைஸ் இருக்குங்க. 8 சைஸ் இருக்குங்க. எல்லா மாடலுமே ரொம்ப நல்லா இருக்கும். பொங்கல் வில்றதுக்குங்கிறது ஒரு அருமையான மாடலுங்க. இதுல ஒரு 100 கிராம் பொங்கல் வைக்கிற மாதிரில இருந்து 5 கிலோ பொங்கல் வைக்கிற மாதிரி நம்மட்ட எல்லா சைஸுமே இருக்குங்க. எல்லா சைஸுமே கிடைக்கும். எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஓகேங்க. இது எல்லாமே உங்களோட ஓன் manufactureங்களா? இல்லங்க, எங்களோட ஓன் manufacturing இல்ல. நம்ம கும்பகோணத்துல தகடு கொடுத்து, ஏன்னா தரங்கிறது கும்பகோணத்துல மட்டும் தான் பண்ண முடியும். அதனால கும்பகோணத்துல இருந்து நம்ம பண்றோம். அதனால அம்சம் பாருங்க, நல்லாவே நல்லா தெளிவா இருக்கு. ஒரு குவாலிட்டியுமே அது ஈயம் பூசுனது எல்லாம் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லாவே இருக்கும். சரிங்க. இது இல்லாம வேற என்ன மாடல் இருக்கு பாக்கலாமா? ஒரு ஒவ்வொரு மாடலா உங்களுக்கு எடுத்து எடுத்து காமிக்கிறேன். சரி, இது என்ன மாடலுங்க? இது ஒரு டேக்ஸான் மாடலுங்க. அந்த காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் பானைனா இதே தாங்க ஸ்டாண்டர்ட் மாடல். அதாவது பழைய மாடல் தான். ஆனா மாடல் கிண்டறதுக்கு வந்து பொங்கல் பானை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு இது பிடிக்கிறது இல்ல. பட் வந்து எல்லாரும் ரொம்ப டிசைன் தான் பாக்குறாங்க. இதுலயும் கிட்டத்தட்ட 100 கிராம்ல இருந்து 5 கிலோ வைக்கிற மாதிரி நல்லா எல்லா சைஸுமே கிடைக்கும். கேரளா கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொங்கல் பானை ரொம்பவே நல்லா இருக்கும். வாய் நல்லா அகலமா இருக்கும். பேஸ் கிண்டறதுக்கு ரொம்பவே அருமையான மாடலுங்க இந்த பானை. சரிங்க, இப்ப அடுத்த மாடல் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு அருமையான பொங்கல் பானைங்க. பொங்கல் பானைங்கிறது இப்பைக்கு நல்லா ரொம்ப தரமாவும் நியூ மாடலா இருக்கிறது. இப்ப புதுசா இந்த மாடல் வந்திருக்குங்க. இதுல வந்து எல்லா சைஸுமே இருக்கு. நல்லா வெயிட்டாவும் இருக்கும். ரொம்ப மக்களுக்கு சீர் குடுக்கறதுக்கு பொண்ணுக்கு இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு தலைப்பொங்கல் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல மங்களகரமான விஷயம். பொண்ணுக்கு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் எல்லா யூஸுமே யூஸ் ஆகும். தலை பொங்கல் குடுக்கிற பொங்கல் பானை வந்து அம்மா வீடு சீரான அந்த பொங்கல் பானைங்கிறது ரொம்பவே அது பிள்ளைங்க காலத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மாடல் பொங்கல் பானைங்க. கல்யாணம் செஞ்சு பொம்பளை பிள்ளைகளுக்கு புதுசா வேணும் தெரியுங்களுக்காக புதுசா ஒரு பானை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா உருண்ட மாடல், சில்வர் மாடல்ல நல்ல மாடலா இருக்கும். அழகாவும் இருக்கும். பொண்ணுகளுக்கும் விருப்பத்தக்க மாடலா இருக்கும். மாடர்ன் கிச்சனுக்கு யூஸ் பண்ற மாதிரி நல்ல பானைங்க. அழகுமையான மாடல். இதுலயும் ஒரு 10 சைஸ் இருக்குங்க. எல்லாமே எல்லாம் நம்ம பாக்குற ஒவ்வொரு மாடலுமே உங்களுக்கு சைஸ் இருக்கு. எல்லா சைஸுமே இருக்குங்க. நம்ம பாக்குற பொங்கல் பானை எல்லாமே 100 கிராம்ல இருந்து 5 கிலோ வைக்கிற மாதிரி எல்லா சைஸுமே இருக்கு. ஒரே உனக்கு சும்மா ஃபார்மாலிட்டிக் பொங்கல் வைக்கிற மாதிரி கோயில் வைக்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி முத்தத்துல வச்சு பண்ற மாதிரியும் அடுப்புலயும் வைக்கலாம், கேஸ் ஸ்டவ்லயும் வைக்கலாம், எல்லாத்துலயும் வைக்கிற மாதிரி நம்ம இல்ல அந்த பொங்க பானை. நம்ம பொங்க பானை எல்லாமே சும்மா ஃபார்மாலிட்டி கிடையாது. எல்லாமே கைவேலைப்பாடுல பண்ற பொங்க பானை. மிஷின்ல பண்ணா அது ஒரு நிமிஷத்துல ஒரே இதுல சரியாயிரும். இது மிஷின்ல பண்றதுனால நல்லா ஹெவியா நல்லாவே காலத்துக்கும் நல்லா உழைக்கும். காலத்துக்கு நல்லா இருக்கும். அது அந்த பிள்ளைக்கு வந்து காலத்துக்கும் அவங்க வீட்டுல சொல்ற மாதிரி பொங்க பானை அம்மா வாங்கி கொடுத்தது எப்பவுமே ஆமாங்க. அவ்வளவு சிறப்பா இருக்குங்க.
இதுதாங்க பொங்கல் பானையில ஹைலைட்டான பொங்கல் பானை, வெங்கல பானை. வெங்கல பானையில பொங்கல் வைத்தா ஐஸ்வர்யம் ரொம்ப நல்லது. அதாவது ஒரு பொங்கல் பானை வாங்கினா பேத்திக்கு கொள்ளு பேத்திக்கு எல்லாமே வச்சு கொடுக்குற அளவுக்கு இந்த பொங்கல் பானையில ஸ்பெஷல் இருக்கும். இது வந்து நம்ம ராஜமுதிரில இருந்து தயாரிக்கிறோங்க, ஆந்திரால இருந்து. அப்படிங்களா? இது பண்றதுலாம் இங்க லோக்கல் எல்லாம் வாங்குறதுல ராஜமுதிரில இருந்து டைரக்டா மூணு மாசத்துலயே அந்த அம்சம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். அந்த வாய் எல்லாமே ஷேப் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ராஜமுந்திரில இருந்து வர்றது வெங்கல பானை. இதுலயும் அப்படிதான், 100 கிராம்ல இருந்து ஒரு குட்டி பொங்கல் பானை கூட இதுல சைஸ் இருக்கு. குட்டி பொங்கல் பானையில இருந்து இதுலயும் 3 கிலோ வேகிற மாதிரி வெங்கல பானையில ரொம்ப நல்லதுங்க. ஈயம் பூச வேண்டியதுல இருக்கு, இதுக்கு ஈயம் பூச வேண்டியதுல. நார்மலா எல்லா பொங்கல் பானைக்கு ஈயம் பூசணும், இது வந்து ஈயம் பூச வேண்டியதுல இல்ல. பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ரெகுலரா குக்கிங்கே பண்ணிக்கிறாங்க. அப்படிங்களா? அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப நல்லது. பாத்தீங்களா குட்டி பொங்கல் பானை உபயோகமான பொருளும் பொங்கல் பானையும் வருதுங்க. தண்ணியில செம்புல தண்ணி வச்சு குடிச்சா நல்லதுன்னு பொங்கல் பானை ரொம்ப நல்லதுங்க. பழைய மாடல் இருக்கு, இப்ப உள்ள நியூ மாடல் செம்பிளையும் இருக்குங்க. இந்த செம்பு பொங்கல் பானையில ஒவ்வொரு சீர் வச்சு குடுக்கலாங்க. பொங்கல் பானைங்கிறது பொங்கல் பானை மட்டும் குடுக்கறதுக்கு அந்த சைடு பாத்திரங்கிறது குண்டா நெய் ஜாடி கரண்டி கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வகை கரண்டி ஓனா காமிக்கிறாங்க. சரிங்க, பொங்கல் பானை அது கூட அரிசியில ஒரு குண்டா கரண்டி படி அடுப்புங்க. அடுப்பும் வந்து பித்தளையிலே இருக்கு, பித்தளை இருக்கு, இரும்புல இருக்கு. குண்டா சைஸ் வந்து இந்த சைஸ்ல இருந்து இன்னும் இந்த சைஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்க, ஒரு 2 படி அரிசி களைஞ்சி ஊற்றுற மாதிரி எல்லாமே இருக்கு. அதுக்கு செட் சைஸ் வரியா இருக்கு. ஆ, சைஸ் சரியா இருக்குங்க. அந்த சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரை சைஸ் வரைக்கும் இருக்கு. இது வந்து இயம்பூசி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, ஃபுல்லா பித்தளையிலயும் இருக்கு. ஆமாடா, இயம்பூசி சாதம் இருக்கு, இயம்பூசி இருக்கு. அது எடுத்துறாங்கன்னா ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். என்ன ரேட் வருது? இந்த சைஸ்ல இருந்து இன்ன பெருசானால இருக்கு. பெரிய பானை வைக்கறதுக்கெல்லாம் நல்ல பெருசு. ஓ, பெரிய சைஸ் இருக்குங்களா பித்தளையிலேயே? ஓகேங்க. இல்ல, அந்த பெரிய பானை வைக்கறதுக்கெல்லாம் பத்தாது. ஆமா, பத்தாது. 5 கிலோ பானை வைக்கிற வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட. சரி, ஓகே. அது ஒரு 3000 சில்லறை அந்த மாதிரி. அந்த மாதிரி ரேட் கூட. சரி, ஓகே. கை சுடாம இருக்கற சுடாம இருக்கிறதுக்கு இது வந்து நீலமா இருக்கீங்களா? ஓகேங்க. இது வந்து வெண்கல கரண்டி இல்லையா? வெண்கல கரண்டி. ஓகேங்க. வெண்கல கரண்டி தான் வெண்கலமும் உப்பு புளி போட்டுதான் வளக்கணும் இல்லையா? புளி போட்டு வளக்கணும்னா அந்த பாலிஸ் அப்படியே அப்படியே நம்ம முதல்ல எப்படி எடுக்கிறோம் அந்த பாலிஸ் அதே மாதிரி இருக்கும். இது பீதாம்பரியம் போட்டா வெள்ளை அடிக்கும். நல்லா கிடைக்காது, அந்த முதல்ல இருந்த பளபளப்பு கிடைக்காது. அதே மாதிரி ஸ்டீல்ல
அதுலயே கரண்டி நல்ல ஹெவியான கரண்டி தொலை விடுறதுக்கு இருக்கு. நெய்ஜாடி குடுக்கறவங்களும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி குடுக்கறாங்க. குளி கரண்டி அள்ளி தண்ணி அள்ளி ஊத்துறாங்க. இதுக்கு லிட்டுக்கு எது வேணாலும் உங்களுக்கு சைஸ் சரியா போட்டு கொடுப்பாங்க. பாத்திரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இதுல அடுப்பு கூட இருக்கு. அடுப்பு வந்து இது இரும்பு, இரும்பு பித்தளை இருக்கு. இன்னைக்கு வீடியோல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பொங்கலுக்கு சம்பந்தமான பொருட்கள் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா சந்திரன் ஸ்டீல்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற பொருட்களும் வந்து நம்ம பார்க்கலாங்க. உங்களுக்கு என்ன வந்துட்டு வேணும், உங்களுக்கு எதை வந்து வீடியோவில் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இல்லை வந்துட்டு இரும்பு சட்டியிலையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குவாலிட்டிஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பொருட்கள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. கிஃப்டிங் கொடுக்குற மாதிரி பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் கவர் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வந்து வச்சுருந்தாங்க. இப்போத்த ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அரசு விச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.